உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை இந்த கம்ப்யூட்டர் வகுப்புகளில் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சரி, முந்தைய வகுப்புகளில் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை எல்லாம் இப்போதும் நினைவில் வைத்துள்ளீர்களா என்பதை பார்ப்போம். முந்தைய வகுப்புகளில் நாம் கற்றுக்கொண்டவற்றை பற்றி கொஞ்சம் பேசுவோம். கடந்த சில வகுப்புகளில் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றையெல்லாம் உங்களால் கூற முடியுமா? பவர் பட்டனில் என்ன நடக்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஆகவே நீங்கள் அனைவரும் சரியாக நினைவுபடுத்தி பார்த்தால், கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்வதற்கு நாம் பவர் பட்டனை பயன்படுத்துகிறோம். டச்பேட் அல்லது மவுஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஸ்கிரீனில் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பாயிண்டரை நகர்த்துவதற்கோ டச்பேட் அல்லது மவுஸ் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் மவுஸ் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களிலும், டச்பேட் லேப்டாப் அல்லது நோட்புக்கிலும் பயன்படுத்தப்படுகிறது. டச்பேட் அல்லது மவுஸில் எத்தனை பட்டன்கள் இருக்கின்றன? டச்பேட் இரண்டு பட்டன்களை பெற்றுள்ளது. அதே சமயம் மவுஸில் மூன்று பட்டன்கள் உள்ளன. லைன் டூலை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஒரு லைன் வரைவதற்கு தேவையான பொழுதெல்லாம் நீங்கள் லைன் டூலை பயன்படுத்துகிறீர்கள். எரேசர் டூலை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? நமக்கு தேவையில்லாத ஏதேனும் ஒன்றை எரேஸ் பண்ணுவதற்கு எரேஸ் டூல் பயன்படுத்தப்படுகிறது. டாஸ்க் பார் என்பது என்ன என்று உங்களால் கூற முடியுமா? டாஸ்க் பார் ஒரு ஸ்கேலை போன்றது. வேலை செய்து கொண்டிருக்கும் அல்லது ஸ்கிரீனில் இருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஃபைல்கள் அல்லது ஃபோல்டர்களை பற்றி அது உங்களுக்கு கூறுகிறது. எம்எஸ் பெயிண்ட் என்பது என்ன? அதனை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? நாம் டிராவ் பண்ணுவதற்கு பயன்படுத்தும் ஒரு சாஃப்ட்வேர் தான் எம்எஸ் பெயிண்ட். டூல்பாக்ஸ் என்பது என்ன? டூல்பாக்ஸ் என்பது எம்எஸ் பெயிண்டின் ஒரு மிக முக்கியமான பகுதி. அது டிராவிங் செய்வதற்கான அனைத்து டூல்களையும் கொண்டுள்ளது. எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எத்தனை வகைகளில் நாம் ஓபன் செய்ய முடியும்? எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை நீங்கள் இரண்டு வகைகளில் ஓபன் செய்ய முடியும். ஸ்டெப்வைஸ் அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் பயன்படுத்தி செய்யலாம். சரி, இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்களை டர்ன் ஆன் செய்யுங்கள். உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். நாம் ஒரு லேப்டாப்பை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது இடது கையை பயன்படுத்தி லேப்டாப்பின் அடிப்பகுதியை அழுத்தி பிடிக்கவும். பின்பு நாம் நமது வலது கையை பயன்படுத்தி லேப்டாப்பின் மேல் பகுதியை சற்று மேல் நோக்கி திறக்கவும். திறந்தவுடன் லேப்டாப்பில் ஒரு சில்வர் கலர் பட்டன் இருக்கும். அதை நாம் நமது வலது கையை பயன்படுத்தி ஒரே ஒரு முறை அழுத்தவும். இப்போது லேப்டாப் ஆன் ஆகுவதை நம் வீடியோவில் காணலாம். ஒருவேளை இப்படி செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால், உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை கவனமாக பார்த்து
எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்யும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இப்போது இன்றைய பயிற்சியை தொடங்குவோம். சென்ற வகுப்பில் நீங்கள் எரேஸ் டூலை பயன்படுத்துவது பற்றி கற்றுக்கொண்டீர்கள். இன்று நாம் எல்லோரும் எரேஸ் டூலை பயன்படுத்தி பயிற்சி செய்வோம். லைன் டூலை பயன்படுத்தி நீங்கள் சில படங்களை உருவாக்குவீர்கள். வீடு, நட்சத்திரம், பேட் முதலான படங்களை உருவாக்க நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். செலக்ஷன் டூலை பயன்படுத்தி சிலவற்றை எரேஸ் செய்ய நீங்கள் கற்பீர்கள். இப்போது ஒரு எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எப்படி க்ளோஸ் செய்வது என்றும் கூட நீங்கள் கற்பீர்கள். இறுதியாக கம்ப்யூட்டரை எப்படி ஷட் டவுன் செய்வது என்பதையும் கூட நாம் கற்போம். இப்போது உங்கள் கம்ப்யூட்டரை டர்ன் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்ய முடியுமா? இதை செய்வதில் இன்னும் உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தால் தயவு செய்து காட்டப்படும் வீடியோவை கவனமாக பாருங்கள். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பற்றி அறிய நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை இடது பக்கத்தில் உள்ள உங்கள் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். அங்கு உங்கள் மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதில் நாம் அக்சசரிஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அதில் நாம் பெயிண்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அங்கு நமது இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பெயிண்ட் ஃபைல் ஓபன் ஆகும். பெயிண்ட் ஃபைலை உங்கள் அனைவராலும் ஓபன் செய்ய முடிகிறதா? உங்களுக்கு முன்னுள்ள பிக்சரை பாருங்கள். இது என்ன என்று கூற முடியுமா? இது ஒரு எளிமையான வீட்டின் பிக்சர். இந்த பிக்சரை நீங்கள் அனைவரும் எளிதாக உருவாக்க முடியுமா இல்லையா? இந்த பிக்சரை உருவாக்க நீங்கள் எந்த டூலை பயன்படுத்துவீர்கள்? இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு நீங்கள் லைன் டூலை பயன்படுத்துவீர்கள். உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை பார்த்து இப்போது நாம் இந்த பிக்சரை உருவாக்க கற்றுக்கொள்வோம். இந்த பிக்சரை வரையும் போது உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் உங்கள் ஆசிரியரிடம் கேட்கலாம். நாம் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஒரு வீடு எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீழ்புறமாக ஒரு கோட்டை வரையவும். மேலும் மேலிருந்து வலதுபுறமாக மற்றொரு கோட்டை வரையவும். மேலும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக ஒரு சிறிய கோட்டை வரையவும். மேலும் இப்போது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக மற்றொரு சிறிய கோட்டை ஒன்றை வரையவும். வரையப்பட்ட இரண்டு சிறிய கோட்டின் முனையில் இருந்து கீழ்நோக்கி ஒரு நீளமான கோட்டை ஒன்றை வரையவும். மேலும் அதேபோல் மற்றொரு கோட்டிலிருந்து கீழ்நோக்கி வேறொரு கோட்டையும் வரையவும். மேலும் இப்போது உங்களுக்கு ஒரு வெள்ளை நிற வட்டம் காணப்படும். இதனை போக்க
பெயிண்டரின் ஏதாவது ஒரு பகுதியில் கிளிக் செய்யவும். மேலும் கீ பக்கத்தில் இரண்டு கோட்டையும் இணைக்கவும். இப்போது வீட்டிற்கு ஒரு கதவை வரைய வேண்டும். அதற்கு மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு கோட்டை வரையவும். பின்பு மேலிருந்து வலது பக்கமாக மற்றொரு சிறிய கோட்டை ஒன்றை வரையவும். மேலும் மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு கோட்டை ஒன்றை வரையவும். அடுத்தது இந்த இரண்டை கோட்டையும் இணைக்கவும். மேலும் வரையப்பட்ட கதவில் நடுவில் சிறியதாக ஒரு கோடு, இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக ஒரு கோட்டை ஒன்றை வரையவும். மேலும் மேலிருந்து கீழாக ஒரு சிறிய கோட்டை வரையவும். பின்பு இடது பக்கத்திலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு சிறிய கோட்டை வரையவும். வரையப்பட்ட இரண்டு கோட்டையும் இணைக்கவும். மேலும் வீட்டின் மேல் பகுதியில் மேலிருந்து கீழாக ஒரு கோட்டை வரையவும். இடப்பக்கம் இருந்து வலது பக்கமாக ஒரு கோட்டையும், மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு கோட்டையும். பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் மேலிருந்து கீழ் நோக்கி இன்னொரு கோட்டையும், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக மற்றொரு கோட்டையும் இணைக்கவும். பின்பு வீட்டின் நடுவில் மற்றொரு கோட்டை, இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக ஒரு கோட்டை வரையவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு கோட்டை வரையவும். மேலும் மேலிருந்து கீழாக இன்னொரு கோட்டை வரையவும். மேலும் கீழ்பக்கத்தில் உள்ள இரண்டு கோடுகளையும் இணைக்கவும். பிறகு மேலிருந்து கீழாக இன்னொரு கோட்டை வரையவும். பின்பு இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக மற்றொரு கோடு ஒன்றை வரையவும். பின்பு வரையப்பட்ட ஜன்னலிலிருந்து கீழ்ப்புறமாக ஒரு சிறிய கோடுகளை வரையவும். பின்பு வீட்டின் மேல் பகுதியில் மேலிருந்து கீழாக ஒரு கோடை வரையவும். பின்பு இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக ஒரு சிறிய கோடை வரையவும். இப்போது மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு சிறிய கோட்டை வரையவும். இப்போது இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு வீட்டை முழுமையாக வரைந்துள்ளதை பார்க்கலாம். இந்த பிக்சரை நாம் எப்படி எரேஸ் செய்யலாம் என்பதை உங்களால் கூற முடியுமா? இந்த பிக்சரை எரேஸ் செய்வதற்கோ அல்லது ரஃப் அவுட் செய்வதற்கோ நீங்கள் எரேஸ் டூலை பயன்படுத்துவீர்கள். இருந்தாலும் வேறொரு வழியிலும் இந்த பிக்சரை எரேஸ் செய்வதற்கு உங்களால் முடியும். இப்போது இந்த பிக்சரை எரேஸ் செய்வதற்கு செலக்ஷன் டூலை பயன்படுத்துவது எப்படி என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். ஆகையால் நாம் வீடியோவை கவனமாக பார்ப்போம். அது இந்த பிக்சரை எரேஸ் செய்வதற்கு செலக்ஷன் டூலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு படத்தை எப்படி டெலிட் அல்லது எரேஸ் செய்வதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நம் பாயிண்டரை செலக்ட் என்ற ஆப்ஷனில் வைத்து மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும்.
கிளிக் செய்தவுடன் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தோன்றும். அதில் செலக்ட் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் படத்தின் நான்கு பக்கங்களில் பார்த்தால் சிறிய சிறிய கோடுகளாக தெரியும். அதாவது எல்லா படமும் செலக்ட் ஆகிவிட்டது என்பதை குறிக்கும். இப்போது நமது கீபோர்டில் உள்ள டெலீட் என்ற பட்டனை ஒரு முறை பிரஸ் செய்தால் அனைத்து படங்களும் டெலீட் ஆகிவிடும். காட்டப்படும் பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் என்னவென்று அழைக்கப்படுகிறது? இது ஒரு நட்சத்திரத்தின் பிக்சர். இப்போது இந்த பிக்சரை உங்களால் எளிதாக உருவாக்க முடியுமா முடியாதா? இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு நீங்கள் எந்த டூலை பயன்படுத்துவீர்கள்? லைன் டூல் உதவி கொண்டு இந்த பிக்சரை நீங்கள் உருவாக்குவீர்கள். ஆகையால் மறுபடியும் நாம் காட்டப்படுகின்ற வீடியோவை பார்ப்போம். இந்த பிக்சரை எப்படி உருவாக்குவதென்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் பார்ப்பதன் மூலம் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஒரு ஸ்டார் படத்தை எவ்வாறு வரையலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு கீழிருந்து வலது பக்கமாக ஒரு கோட்டை வரையவும். பின்பு மேலிருந்து சாய்வாக கீழ்நோக்கி மற்றொரு கோட்டையும். பின்பு மேலிருந்து வலது பக்கமாக மற்றொரு கோட்டையும். பிறகு மேலிருந்து கீழாக மற்றொரு கோட்டையும். பிறகு கீழிருந்து மேல் நோக்கி மற்றொரு கோட்டையும் இணைப்பதன் மூலம் நாம் முழுமையாக ஒரு ஸ்டார் படத்தை வரைந்துள்ளோம். இப்போது இந்த பிக்சரை எரேஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடுத்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் என்னவென்று அழைக்கப்படுகிறது என்று கூறுங்கள். இது ஒரு பேப்பர் பிளேனின் பிக்சர். நான் இப்போது அதே கேள்வியை உங்களுக்காக வைத்துள்ளேன். இந்த பிக்சரை உங்கள் அனைவராலும் உருவாக்க முடியுமா முடியாதா? எந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிக்சரை உருவாக்குவீர்கள்? நீங்கள் லைன் டூலை பயன்படுத்தி இந்த பிக்சரை உருவாக்குவீர்கள். ஆகையால் இப்போது வழக்கம் போலவே வீடியோவை கவனமாக பார்ப்போம். இந்த வகையான பிக்சரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இதை செய்ய நீங்கள் சிரமம் பட்டால் தயவு செய்து உதவி கேளுங்கள். நாம் இந்த வீடியோவின் பார்ப்பதன் மூலம் ஒரு பேப்பர் பிளேன் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டரை பயன்படுத்தி ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு கீழிருந்து மேல் நோக்கி அதாவது சாய்வாக ஒரு கோட்டை வரையவும். பின்பு அதே முனையிலிருந்து வேறொரு கோட்டையும் வரையவும். பின்பு இதை இரண்டையும் இணைக்கவும். இணைத்த பகுதியிலே இருந்து கொஞ்சம் சாய்வாக கீழ் நோக்கி மற்றொரு கோட்டையும் வரையவும். பின்பு இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக சாய்வான மற்றொரு கோட்டை ஒன்றை வரையவும். மேலும் அதே போன்று வேறொரு கோட்டையும் வரையவும். பின்பு இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் மற்றொரு கோட்டையும் சாய்வாக வரையவும். மேலும் மேலிருந்து கீழ் நோக்கி இதனை இணைக்கவும். பிறகு வரையப்பட்ட கோட்டிற்கு நடுவில் சிறிய கோட்டை ஒன்றை வரைந்து இரண்டையும் இணைக்கவும். இப்போது நாம் முழுமையான பேப்பர் பிளைனை வரைந்து விட்டோம். அடுத்து இந்த பிக்சரை எரேஸ் செய்வதற்கு என்ன செய்வீர்கள் என்பதை உங்களால் கூற முடியுமா? இந்த பிக்சரை நாம் முன்பு கற்றுக்கொண்ட முறையை பயன்படுத்தியும் எளிதாக எரேஸ் செய்ய முடியும்.
மறுபடியும் உங்கள் எதிரில் உள்ள பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் என்னவென்று அழைக்கப்படுகிறது என்பதை கூறுங்கள். இது ஒரு ஏர்கலப்பையின் பிக்சர். இது நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நாம் மறுபடியும் லைன் டூலை பயன்படுத்தி இந்த பிக்சரையும் உருவாக்குவோம். ஆகையால் நாம் அனைவரும் மறுபடியும் அடுத்த வீடியோவை பார்ப்போம். இந்த பிக்சரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். நாம் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஒரு ஏர்கலப்பையை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை மிக எளிதில் கற்றுக்கொள்ளலாம். இதனை வரைவதற்கு நாம் முதலில் நம் மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டர்களை பயன்படுத்தி மிக எளிதாக வரையலாம். முதலில் நாம் ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி சாய்வாக ஒரு கோட்டையும், அதே கோட்டின் முனையிலிருந்து சாய்வாக மேல் நோக்கி மற்றொரு கோட்டையும், அதன் சமமாக இன்னொரு கோட்டையும், இதனை இரண்டையும் இணைக்கவும். பின்பு கீழ் நோக்கி மற்றொரு கோட்டையும், பின்பு கீழிருந்து மேல் நோக்கி இன்னொரு கோட்டையும், பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி இந்த கோட்டை இணைக்கவும். பிறகு மேல்புறத்தில் உள்ள இரண்டு கோட்டை சற்று தூரமாக வரைந்து அதனை இரண்டையும் இணைக்கவும். இப்போது ஒரு ஏர்கலப்பையானது வரையப்பட்டுள்ளதை இந்த வீடியோவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்போது இன்றைய வகுப்பின் இறுதியாக ஒரு வாலின் பிக்சரை வரைவதற்கு கற்றுக்கொள்வோம். மேலே தொடர்ந்து நீங்கள் அனைவரும் இந்த பிக்சரை உருவாக்குங்கள். இன்னும் ஏதேனும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து வீடியோவை பாருங்கள். இத்தகைய பிக்சர்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நாம் இந்த வீடியோவின் பார்ப்பதன் மூலம் ஒரு கத்தியை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டரை பயன்படுத்தி ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு கோட்டை வரையவும். பின்பு மேல் நோக்கி கீழ்ப்புறமாக மற்றொரு கோட்டையும் வரையவும். பின்பு கீழ்ப்பக்கத்திலிருந்து மேல் நோக்கி இரண்டு கோட்டை இணையுமாறு மற்றொரு கோட்டையும் வரையவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி மற்றொரு கோட்டையும், கீழிருந்து மேல் நோக்கி மற்றொரு கோட்டையும், மேலிருந்து கீழ் நோக்கி இதனை இணைக்கவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு கோட்டையும், அதே சமமாக மற்றொரு கோட்டையும் வரைந்து இரண்டையும் இணைக்கவும். இப்போது மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு சிறியதாக கோட்டை வரைந்து அதனை இணைத்து பின்பு நடுவில் நீளமான ஒரு கோட்டை வரையவும். இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த படம் ஒரு கத்தியை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை காட்டுகிறது. நாம் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஒரு ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நம் பாயிண்டரை ஸ்கிரீனில் தோன்றும் பெயிண்ட் ஃபைலின் வலது பக்கத்தில் பெருக்கல் குறி காட்டப்பட்டிருக்கும். அதில் நம் பாயிண்டரை எடுத்து சென்று நாம் அங்கு கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அங்கு சேவ், டோன்ட் சேவ், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு நம் ஃபைலை சேவ் செய்ய தேவையில்லை. அதனால் நாம் டோன்ட் சேவ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஃபைல்கள் தானாக க்ளோஸ் ஆகிவிடும். இன்றைய வகுப்பு இத்துடன் முடிவடைவதால் இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் பெயிண்ட் ஃபைலை க்ளோஸ் செய்யுங்கள்.
அதன் பிறகு நீங்கள் அனைவரும் ஆம், நாம் முன்பே கற்றுக்கொண்டபடி சரியான முறையில் உங்கள் கம்ப்யூட்டர்களை ஷட் டவுன் செய்யுங்கள். ஆகவே உங்கள் கம்ப்யூட்டரை எப்படி ஷட் டவுன் செய்வது என்பதை நினைவில் வைத்துள்ளீர்களா? இப்போது உங்கள் கம்ப்யூட்டர்களை எப்படி ஷட் டவுன் செய்வது என்று உறுதியாக தெரிந்தவர்கள் எல்லோரும் மேற்கொண்டு உங்கள் கம்ப்யூட்டர்களை ஷட் டவுன் செய்யுங்கள். அதில் ஏதாவது சிரமம் இருந்தால் மீண்டும் காட்டப்படும் வீடியோவை தயவு செய்து பாருங்கள். வீடியோவிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். பிறகு மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஷட் டவுன் ஆகிவிடும். இப்படியாக இன்றைய வகுப்பில் லைன் டூல் உதவியால் பல பிக்சர்களை உருவாக்குவதற்கு கற்றுக்கொண்டீர்கள். மேலும் செலக்ஷன் டூல் உதவியால் இந்த பிக்சர்களை எப்படி எரேஸ் செய்வது என்பது பற்றியும் கூட கற்றுக்கொண்டீர்கள். கூடுதலாக நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்வது என்பது பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை